வணக்க மக்கள் இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு நிஃப்டி இப்போ பார்க்கும்போது ஒரு நூத்தி முப்பத்தோரு பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி ஐநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை பேங்க் நிஃப்டி இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி மூணு நாட்கள் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தது நிறையா பேங்கிங் ஸ்டாக் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தது இன்னைக்கு சின்னதாக ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டே ஸோ இவ்வளோ நாள் ஏறிட்டு இருந்தது இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு இறக்கத்தை போடலாம்ட்டு இறக்கத்தை போட்டிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அடுத்தது பார்க்கும்போது இன்னைக்கு பிபிசிஎல் அண்ட் ஹெச்பிசிஎல் இந்த ரெண்டு ஸ்டாக்கோட போனஸோட எக்ஸ்டேட்டு அதனால் ஷேரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறங்கின மாதிரி வந்து காமிச்சிருக்கும் பட் பெரிய அளவுக்கான அந்த இறக்கமெல்லாம் இல்லை போனஸ் அப்படிங்கிறதுனால பாதிக்கு பாதியாக வந்து இந்த பிபிசிஎல் ஸ்டாக் வந்து குறைஞ்சிருக்கு இப்போது கரெக்டாக பார்க்கும்போது பிபிசிஎல் ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கும் கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதுக்காகலாம் போய் யாரும் இந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்க வேண்டாம் லாஸ்ட் டைம் நம்ம அடுத்த நாள் வந்து இதை நம்ம பிடிச்சிருந்தோம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு இறக்கம் தான் பெரிய இறக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது வெறும் ரெண்டரை சதவீதம் வரைக்கும் ஹோல்டு பண்ணவங்களுக்கு ஒரு பிபிசிஎல் ஷேர் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும் அது போக பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து ஒரு பத்து ரூபா கிட்ட வந்து கிரெடிட் ஆயிரும் ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிபிசிஎல் ஃபர்ஸ்ட் பையிங் லெவலாக அந்த முந்நூற்றி முப்பது ரூபா கிட்ட கன்சிடர் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் ஐநூத்தி ஐம்பது ரூபா கிட்ட வந்து பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ ஒரு இறக்கத்தை போட்டிருக்கு அடுத்து ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா பிபிசிஐல பக்கம் நம்ம போகிறது நல்லது ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பக்கம் நம்ம போக வேண்டாம் நெக்ஸ்ட் ஒரு ஸ்விங் லோவோ ஏதாச்சும் ஒன்று வரட்டும் அதுக்கப்புறமா அனலிசிஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்பிசிஎல் சேம் அதே தான் ஹெச்பிசிஎல் ஒரு முந்நூறுவா கிட்ட வந்தது இல்லை முந்நூறுவாய்க்கு கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஸ்லோவாக வந்து இந்த ஸ்டாக்கை திரும்பி பார்க்கறது நல்லது இப்போதைக்கு இங்கேயும் வேண்டாம் இப்போ இந்த ஸ்டாக்லையும் பார்த்தீங்கன்னா போனஸோட எக்ஸ் எக்ஸ்டேட் ஸோ அதனால இந்த ஷேரும் இப்போ ஒரு முந்நூற்றி முப்பது ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ட்ரேட் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்லேயும் அதே ஒரு இது தான் ஸோ இதுலேயும் வந்து டிவிடெண்ட் இருக்குது ஒரு பத்து ரூபா கிட்ட கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ டிவிடெண்ட் எவ்வளோன்னு மறந்துருச்சு இருபது ரூபா கிட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதுலேயும் ஒரு பத்து ரூபா கிட்ட டிவிடெண்ட் கிடைக்கும் இப்போ முந்நூற்றி முப்பத்தாறு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணுறது பெட்டர் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது எதனால் இறங்குது அப்படிங்கிறது மேபி தெரியாமல் இருக்கலாம் ஸோ போனஸ்க்காக தான் இறங்குதுங்கிறத புரிஞ்சுட்டு பெருசாக வந்து இதில் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இன்றைக்கி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிவிஆர் ஐநா ஐநாக்ஸ் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் பண்ணியிருக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு ஸோ நண்பர்கள் வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் அப்படியே அப்சைட் மூமெண்ட்டம் வந்து கிளியராக வந்து காட்டியிருந்தது ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும் நான் இதை வந்து ஒரு ஆயிரத்தி நானூற்றி பத்துக்கு வந்து ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன் ஸோ அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு இப்போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு அப்படியே ஸ்லோவாக வந்து இறங்கிட்டுருக்கு ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் இப்போ கரண்ட்டாக ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தாறில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது காலையில் ஓப்பனிங்லருந்து பார்க்கும்போது கிளீனாக தெரியும் ஸோ எந்தளவுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் இந்த ஸ்டாக்ல இருந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ இங்கேருந்து மேலே ஏறும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டி இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு ஐநூற்றி ஆயிரத்தி நானூற்றி அறுபது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டிச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு டுவெண்ட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிவிஆர் ஐநாக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ரிஸ்க் ரிவார்ட் அதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு உங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டிசிஷன் வந்து மேக் பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் பற்றி நண்பர்கள் நிறைய பேர் ரீசன்ட் டைமில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அதை பற்றியான ஒரு செய்தி வந்திருக்கு அதனால இந்த நியூஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்ன அந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த பாண்ட் மார்க்கெட்டில் வந்து இவங்க மேனேஜராக வந்து இருக்காங்க பல பாண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதை வந்து பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எஸ்எபி வந்து தடை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தடை எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த வருஷம் மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த தடை இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது இல்லைன்னா மறு அடுத்த தேதி அறிவிக்கும் வரை பார்த்தீங்கன்னா இந்த தடை இருக்குங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது இவங்க பிஸ்னஸில் இம்பேக்ட் பண்ணுறக்கான சான்சஸ் இருக்குது அதை இன்னும் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும் ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணாத ஸ்டாக்கு அதனால் டக்குன்னு எல்லாம் எதுவும் முடிவெடுக்க முடியாது அதே மாதிரி டக்குன்னு முடிவெடுக்கிறதுக்கான இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தீங்கன்னா இல்லை பெரிய ஒரு இறக்கமெல்லாம் வந்து கொடுக்கல ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கும் இன்னைக்கு கீழே இறங்கி இருந்தது இப்போ கரெண்ட்டாக பார்க்கும்போது ஒரு மூணு சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு அவசரம் முடிவு எடுக்கிறதுக்கான தேவை இந்த ஸ்டாக்ல நமக்கு ஏற்படலை அதனால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பொறுத்து இருக்கலாம் பொறுத்து இருந்துட்டு கொஞ்சம் வந்து இன்னும் டீப்பாக அனாலிசிஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு ஒரு பெட்டர் லெவலுக்கு வந்ததுன்னா அந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கன்சிடர் பண்றதை பத்தி இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதுல வாய்ப்பு என்னோட ஒரு ஒப்பீனியன் அடுத்தது அமரராஜா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அமரராஜா பேட்ரி பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பேட்ரி கம்பெனி ஸோ அந்த கம்பெனி பேர் இனோபாட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸோ இந்த கம்பெனியில் அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நைன் த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்காக இருபது மில்லியன் யூரோ பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இது இந்த அமரராஜா பேட்ரிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக அமைஞ்சிருக்கு அடுத்தது வேதாந்தா கிட்டேருந்து வேதாந்தா ஓன் பண்ற இந்துஸ்தான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்னா இந்துஸ்தான் ஜிங்க்கும் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்ரி கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஓயூஸ் சைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேட்டரி ஸ்டோரேஜிங் ஸ்பேஸ் வந்து உருவாக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நியூஸ்னால இன்றைக்கி இந்துஸ்தான் ஜிங்க் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ ஒரு மூணு நாலு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ இந்த ஜிங்கை மூலிமா அந்த பேட்டரிக்கு தேவையான மூலப்பொருளை எடுக்க போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்கும் இது மூலிமா பண்ணக்கூடிய பேட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த ஷேருக்கு இது பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது பட் ரீசன்ட் டைமில் நல்ல ஒரு ரேலியை கொடுத்த பங்கு இந்த இந்துஸ்தான் ஜிங்க் அதனால் இப்போதைக்கெல்லாம் இதை பக்கமெல்லாம் நம்ம போக வேண்டாம் இதெல்லாம் ஏறினதே பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் ஏறினது தான் ஸோ அந்தளவுக்கு அண்டர் பர்ஃபார்மிங்கில் இருந்த ஸ்டாக்ஸு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்குக்கு போயிருக்கு இந்த செக்டரே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்குக்கு போயிருக்கு அதில் இந்த பங்குகளும் நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு இப்போது ரீசெண்டாக வந்த நியூஸ் பார்க்கும்போது வேதாந்தா ஒரு ஆயிரம் கோடி அளவுக்கு வந்து திரும்ப பாண்ட் மூலயமா ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறதோ ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்ணா பின்னான்னு வாங்கிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வேதாந்தா அந்த இரநூறு இரநூத்தம்பது லெவலில் இருக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்போது என்ன பண்ணியிருந்தோம்னா ஸோ இவங்க கடனை வந்து குறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு வருஷத்தை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ அது வரும்போது நாங்கள் குறைப்போம் அதே மாதிரி எங்கள் பிஸ்னஸை வந்து இந்தளவுக்கு எபிட்டாவை கொண்டு வருவோங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க பட் சொன்னது எதுவுமே பார்த்து இவங்க சைட்ல இருந்து நடக்கல மாற தான் வந்து நடந்துட்டு இருக்கு திரும்ப வந்து கடனை பெரிய அளவுக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க என்ன தெரியல ஹை பிரைஸ்ல வாங்கி மாட்டிக்காம இருக்கிறது ரொம்ப பெட்டர் இந்த மாதிரியான காம்ப்ளிகேட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ல நெக்ஸ்ட்டு வந்து ரயில் டெல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ரயில் டெலுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்காமல் சரியான பெரிய ஆர்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு இதுக்கே இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் மேலே ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பன்னெண்டு சதவீதம் இன்னைக்கு ஒரே நாளில் ஒரு ஏற்றத்தை இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்படி பறக்குதுன்னு தெரில ஸோ இவங்க ஃபினான்ஷியல் பர்ஃபார்மென்ஸ் பார்க்கும் போதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இவங்க ஷேர் ப்ரைஸ் ஏறுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் லாபம் வந்து ஏறலை பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் எல்லாம் கண்ணா பின்னான்னு நேரிட்டு இருக்கு பதினஞ்சு

yeah <laughs> ஏர் போட்டு ஒரு ரெண்டு மாதம் இல்லை ஒரு மாதம் மூணு மாதம் இந்த டைம்குள்ளே ஏறணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போட்டு கன்சாலிட்டேஷன்லேயே இருக்குது என்ன இது ஏறவே மாட்டேங்குது போட்ட இடத்துல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஸ்டாக்லாம் அவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது பட் அந்த அந்த மாதிரியான பங்குகளில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு சேஃப்டி அப்படிங்கிறதும் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சு செயல்படுங்க அதில் போடும்போது அதற்கான ஒரு டைம் வரும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நம்ம என்ஜாய் பண்ண முடியுங்கிறத என்னோட ஒரு ஒப்பீனியன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இப்போ இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் மக்களே